எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பார்க்க ரெண்டே மாதிரி ஒரு குட்டி போறோம் ஒரு காட்டில் எறும்புகள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துட்டு வந்தது அந்த எறும்பு கூட்டங்கள்ல ஒரு செவ்வெரும்பு ஒரு கட்டெரும்பு நண்பர்களா இருந்தாங்க ஒரு நாள் ரெண்டு பேருமே ஏற தேடி போறாங்க எங்க தேடியுமே உணவு கிடைக்கவே இல்லை கடைசியாக ஒரு குளத்தோட கரையில இருந்து கொய்யா மரத்தை பார்க்குறாங்க அதுல நிறைய கொய்யா கனிகள் பழுத்து தொங்கிட்டு இருந்துச்சு ரெண்டு எறும்புகளுமே பசியா இருந்ததால மரத்து மேல ஏறி ஒரு பழுத்த கொய்யா கனி மேல அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ பாத்து திடீர்னு ஒரு பெருங்காத்து வீச ஆரம்பிக்குது அந்த காத்துல கொய்யாக்கனி குளத்துல விழுந்துருது அந்த கொய்யாக்கனியோட சேர்த்து ரெண்டு எறும்புகளும் தண்ணியில தத்தளிக்கிறாங்க செவ்வரும்பு கட்டரும்பு பார்த்து கேட்குது நம்ம ரெண்டு பேரும் இப்படி வந்து தண்ணியில் விழுந்துட்டோமே இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அதுக்கு கட்டரும்பு சொல்லுது நிச்சயமாக ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் நம்ம உதவி கிடைக்கிற வரைக்கும் நம்ம நீந்திட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ரொம்ப நேரம் ஆகியும் எந்த உதவியுமே கிடைக்கவே இல்லை ரெண்டு எறும்புகளும் தண்ணீரில் நீந்தி நீந்தி சோர்வு அடைஞ்சிட்டாங்க செவ்வரும்பு கிட்ட நண்பா இவ்வளவு நேரம் நான் நீந்தினதில் என்னோட கை கால்கள் எல்லாம் சக்தி இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு மேலே என்னால் நீந்த முடியாது நான் தண்ணியில் மூழ்கி இறக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது செவ்வரும்பு இல்லை இல்லை அப்படியெல்லாம் சொல்ல விடாத இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணியில போறாடு நிச்சயமா நமக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிரும்பு சொல்ல இனி எந்த உதவியும் கிடைக்க போறது இல்ல நம்ம இறக்கத்தான் போறோம்னு சொல்லிட்டு தண்ணியில முழுகி தன்னோட உயிரையே விட்டுறது செவ்வரும்பு ஆனா கட்டிரும்பு நிச்சயமா ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில போராடிட்டே இருக்கு அப்ப அந்த வழியா வந்த எறும்புகள் கூட்டம் இந்த குளத்துல விழுந்து மாட்டிக்கிட்டியா இதுக்கு முன்னாடி இந்த குளத்துல விழுந்து யாருமே அது வரைக்கும் பிழைச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுது எறும்பு கூட்டம் சொன்னதை கேட்ட உடனே கட்டெரும்பு இனி நம்ம பிழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மேல இருந்த நம்பிக்கையே இழந்துருது உடனே அதே கொஞ்ச நேரத்துல தண்ணியில முழுகி உயிரையும் விட்டுறது இறந்த கட்டிரும மேலலோகம் சென்று கடவுளை பார்த்து கடவுளே ஏன் என் உயிரை இவ்வளவு சீக்கிரமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது அதுக்கு கடவுள் நான் உயிரை எடுக்கவே இல்லை நீயே தான் உன் உயிரை விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கட்டெரும்பு கேக்குது கடவுள் கட்டெரும்ப பார்த்து சொல்றாரு நீ குளத்துல விழுந்த போது அடுத்தவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக நீ உன் மேல இருந்த நம்பிக்கையை இழந்து போராடுறதை விட்டுட்டு தண்ணியில மூழ்கி இறந்துட்ட நீ மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் போராடி இருந்தா நிச்சயமா நான் ஏதாவது ஒரு வகையில உனக்கு உதவி செஞ்சு உன்னை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கடவுள் இறுதிய கட்டெறும்பு கிட்ட பொதுவாக வாழ்க்கையில நம்பிக்கையை இழந்தவன் எல்லாத்தையுமே இழந்துடுவான்னு சொல்றாரு ஒரு சூழ்நிலையிலேயும் நம்பிக்கை கைவிடக்கூடாது நம்முடைய இலக்க அடைகிற வரைக்கும் நம்பிக்கையோட முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையை இழந்தோம் அப்படின்னா தோல்வி தான் கிடைக்கும் இனிமே வெற்றி வேணுமா தோல்வி வேணுமா அப்படிங்கிறது நம்மளோட சாய்ஸ் தான் உங்களோட சாய்ஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க அது அடுத்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் புதிய தகவல்களோட சுவாரஸ்யமான தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்